அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் பிள்ளைகளிடம் பேச வேண்டும், அசம்பிளியில் பேசணும். ரிசல்ட் தானா வராது? மயிலே மயிலே இறகு போடுனா போடாது. நீங்கள் அதுக்கு உண்டான ஆயத்த பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். தினம் தினம் பேசணும். ஹெட்மாஸ்டர், உங்களுடைய குரலுக்கு என்று ஒரு அழகு உண்டு, உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. வேஷம் போடுபவர்கள் ஹெட்மாஸ்டர் ஆக முடியாது, ஹெட்மாஸ்டர் வேஷதாரி ஆக முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூலில் மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நாள் கூத்து, அப்போ நீங்கள் தான், சித்தப்பன் சித்தப்பன் தான் வருவான் போயிடுவான். யார் அப்போ? ஹெட்மாஸ்டர் தான். அப்போ சாஸ்வதமானவன் ஹெட்மாஸ்டர் தான், காவல்காரன் ஹெட்மாஸ்டர் தான், காவல் தெய்வம் ஹெட்மாஸ்டர் தான். அதை மிஞ்சி அங்கே ஒன்று ஒரு அணுவும் அசைய முடியாது, வேலைக்காவாது. சுருக்கமாக சொல்ல போனால், உன்னை மிஞ்சி அங்கே எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு புண்ணியமாக போயிடும். ஒரு அழகான சொல் உண்டு, யார் சொன்னவர் என்று எனக்கு நினைவுக்கில்லை, ஆனால் முக்கியமான செய்தி அது. நீங்கள் வாங்குகின்ற சம்பளத்தை விட அதிகமாக வேலை செய்வதாக எண்ணினால், வாங்குகின்ற சம்பளத்தை விட அதிகமாக வேலை செய்தால், அந்த வாங்குகின்ற சம்பளத்தை விட அதிகமாக செய்த வேலையை விட அதிகமான சம்பளம் உங்களை என்றாவது வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவான் ஒரு திங்கர். அது ஒரு கணக்கு, அது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி, அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு ஆர்டி மாதிரி டெபாசிட் ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த கொம்பனாலையும் நீங்கள் செய்து வைக்கின்ற அந்த கைங்கரியத்தை, அந்த தர்மத்தை, அந்த புண்ணியத்தை சேர்த்து வைக்கின்ற அந்த அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் இருக்கு பாருங்க, அதை யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. அதனால் ஒருவேளை நீங்கள் சுரண்டப்படுவதாக நினைத்தால், அதிகப்படியாக வேலை வாங்கப்படுவதாக நினைத்தால், தொல்லைப்படுத்தப்படுவதாக நினைத்தால், விடுமுறையில் இப்படி கூட்டி வைத்து கழுத்திருப்பதாக நினைத்தால், விடுமுறையா இல்லாது அண்ணனைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்து என்று சொன்னால், க்வெஸ்சன் பேப்பர் வாங்குறதுக்கு அங்காங்கே காடு காடா மேடு மேடா அலைய வேண்டியது இருந்தால், புத்தகங்கள் வாங்குவதற்கு முடியாமல் திரிந்து அலைந்து வாங்க வேண்டியது இருந்தால், மாணவன் கட்டுப்பாட்டுக்குள் வராமல் இருப்பதற்கு நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருந்தால், எல்லா கஷ்டங்களுக்கும் வட்டியும் முதலுமாக உங்களுக்கு இறையருளோ அல்லது இயற்கை அருளோ கொடுத்தே தீரும் என்பதை நான் சத்தியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். என்னுடைய சொந்த புராணத்தை பற்றிலாம் நிறைய பேச நான் விரும்பல. ஆனால் சுருக்கமாக, ஒரு நாள் கூட நான் என் பிள்ளைங்களை படி படின்னு சொன்னதே கிடையாது, என்னுடைய ரெண்டு குழந்தைகளை. ஆனால் பல ஆயிரம் பிள்ளைகளை படி படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணி தொல்லை பண்ணி கூடவே இருந்து 10 மணி 9 மணி 9:30 மணி வரைக்கும் கூட படிக்க வச்சு, ஞாயிற்றுக்கிழமையும் படிக்க வச்சு, வீட்டுக்கும் போய் தொல்லை பண்ணி, பேரண்ட்ஸுக்கும் தொல்லை பண்ணி, பல ஆயிரக்கணக்கான பேரை பாஸ் ஆக வச்சுருக்கேன். என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் மெரிட்டில் MBBS போய் மெரிட்டில் அமெரிக்காவும் போயிட்டேன். பல கோடி ரூபாய்கள் லாபம். எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த வாதத்தை, நான் இப்போ சொன்ன அந்த வாசகத்தை, நீ வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக வேலை செய்வதாக சுரண்டப்படுவதாக நினைத்தால், உனக்கு அந்த அதிகப்படியான வேலையை விட இன்னும் அதிகப்படியான ஊதியம் எங்கோ ஒரு இடத்தில் உனக்காக விளைந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியும். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. உங்களுக்கு வர்ற கூலியை யாராலையும் தடுக்க முடியாது, அது மட்டும் கண்டிப்பாக உறுதி. நீங்கள் பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணணும். வாத்தியார் பார்த்துக்குவாருன்னு சொல்லி கரெக்டு, வாரத்தில் 3 நாள் மீட்டிங் போக வேண்டியிருக்கலாம், சிவாயுஸ் போக வேண்டியிருக்கலாம், பல்வேறு டியூட்டிஸ் இருக்கலாம். பட் எது இருந்தாலும் சாயந்தரமாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, காலையிலாவது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி டீச்சர்ஸ்கிட்டேன்னு சொல்லி, பா நான் 10 நிமிஷம் பேச விரும்புகிறேன் பிள்ளைங்கிட்ட. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் பிள்ளைகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டது, ஃபீட்பேக். வெளி ஸ்கூல்லேருந்து வரக்கூடியவனும், உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது உன் ஸ்கூலை பற்றி? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சில பிள்ளைங்க என்கிட்ட இருக்காங்க, ஏரியா ஸ்கூல்லேருந்து இருக்காங்க, வேலூரில் என்கிட்ட இல்லாத ஸ்கூலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினன். எந்த ஸ்கூலை சொல்லுங்கள், அங்கேருந்து ஒரு பையன் என்கிட்ட இருக்கான். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு மிக்சர் ஆகிடுச்சு என்கிட்ட. எல்லா ஸ்கூல்லேருந்து இருக்காங்க, கேத்தாண்டப்பட்டியிலேருந்து தொடங்கி அரக்கோணம் ஸ்டீல் பிளான்ட் வரைக்கும். நாட்டம்பள்ளி ஸ்கூல் பையனும் இருக்கான், ஜோலார்பேட்டை ஸ்கூல் பையனும் இருக்கான், போலூர் பையன் இருக்கான், சித்தூர் பையனும் இருக்கான். முடிஞ்சு போச்சு இல்லை? நடுவில் எந்த ஸ்கூல் சொன்னீங்களோ என்கிட்ட பையன் இருக்கான். ஆனால் எந்த பையன்கிட்டையும் நான் ஃபீட்பேக் கேட்காம விடுறதில்ல. வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச வாத்தியார் யார், உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன நீ படித்த ஸ்கூலில், பிடிக்காது நான் கேட்கறதில்ல. அவன் நிறைய சொல்லுவான், சும்மானா பில்டப் கொடுப்பான். நமக்கு எதுக்கு அது நெகட்டிவ், அவசியம் இல்லாத விஷயம். நமக்கு நல்ல செய்தி போதும், நல்லத்தையே கேட்போம்,
நல்லதே செய்வோம். ஆனால் ஒவ்வொரு பையன்கிட்டே நான் ஃபீட்பேக் எடுக்கும்போது அதிகப்படியாக அவன் சொல்லி சிலாகித்து மகிழ்வது, சந்தோஷப்படுவது, ஆனந்தப்பட்டு அவன் பகிர்ந்து கொள்கிற செய்தி எல்லாமே என்னன்னு சொன்னால், எங்கள் ஹெட்மாஸ்டர் நல்லா பேசுவார், எங்கள் ஹெட்மாஸ்டர் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார், எங்கள் ஹெட்மாஸ்டர் பர்சனலாக என்னை பார்ப்பார். யாரை பற்றி உனக்கு ரொம்ப பயம்? என் ஹெட்மாஸ்டர் பற்றி தான் எனக்கு பயம். யார் மீது உனக்கு மிகப்பெரிய மரியாதை? என் ஹெட்மாஸ்டர் மேலே தான் எனக்கு மிகப்பெரிய மரியாதை. யார் போல மாடல், அது ரொம்ப முக்கியம். நான் கேட்டிருக்கேன் நிறைய பிள்ளைங்கிட்ட, யாரை போல நீ இருக்க விரும்புகிறாய் அப்படின்னா, ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கணக்குவாதியார் சொல்கிறான், ஒன்று ரெண்டு பேர் இங்கிலீஷ் வாதியார் சொல்கிறான், மெஜாரிட்டி பேர் ஹெட்மாஸ்டர் சொல்கிறான். அப்படின்னா ஒரு குழந்தை ஒன்று வகுப்பிலிருந்து எம்ஏ எம்டெக் எம்எஸ்சி பிஹெச்டி கடைசி வரைக்கும் படிச்சுட்டு வாழ்கின்ற வாழ்க்கையெல்லாம் முடித்து விட்டு கடைசி பக்கத்தில் அத்தியாயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிற்கும்போது கூட அவன் முகத்தில் மாறாத பிம்பமாக, ஒரு அழகிய ஓவியமாக, பிரித்தெடுக்க முடியாத கதாநாயக முகமாக, கதாநாயகி முகமாக அவன் எண்ணத்தில், அவன் உள்ளத்தில், அவன் சிந்தனையில் பதிந்து கிடக்கின்ற முகம் ஹெட்மாஸ்டர் முகம்தான். நம்புறீங்களா? என்னால் சாட்சியங்கள் கொண்டு நிரூபிக்க முடியும். யாரோ ஒருத்தர் எதுவும் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறேன்றாரா? ரொம்ப பேஜர் ஆகுறாரா? ஸோ நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் அத்தனை பேரும் கதாநாயகர்கள். பல நூற்றுக்கணக்கான மாணவர்களின் நெஞ்சங்களில் இளையோடி கொண்டிருக்கும் ஏக்கத்திற்கு பரிகாரமாக இறைவனால் இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரே மானிட சொத்து நீங்கள் தான். பையன் உங்களை நோக்கி ஏங்கிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வேலைகள், பணிகள், பழுக்கள் உங்களை அவங்ககிட்ட நெருங்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. இப்போ இதில் ஒரு சின்ன ஃபீட்பேக் கேட்கலாம் சார். யார் அடிக்கடி பையங்களை 10th 12th பையன்கிட்ட கூட்டம் போட்டு பேசுறது யாரு? கொஞ்சம் கை தூக்குங்களேன் தயவுசெய்து. எனக்காக தெரியும், நான் நினைச்சேன் கணிசமானவர்கள் கை தூக்குறாங்க. இதை ஏன் நான் நம்புறேன் அப்படின்னா, என்கிட்ட 11th வர்றவன், ஸ்கூல்ஸ்லேருந்து வர்றவன் இதை சொல்றான். ஹெட்மாஸ்டர் பேசுவார், ஹெட்மாஸ்டர் பேச்சுக்கே பயப்படுற பையன் இருக்கான். அனல் தெரிக்கும் சில ஹெட்மாஸ்டர்ஸனுடைய வார்த்தைகள். ஏய் அப்படின்னு அவர் சொன்னார்னா ஒன்று இருந்துருவான். அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அடிக்க மாட்டார். பட் அவருடைய கம்பீரம், அவருடைய பர்சனாலிட்டி, ஆளுமை, அவருடைய ஆற்றல், அதுவும் வாழ்ந்து காட்டக்கூடிய ஹெட்மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஹெட்மாஸ்டர் வந்து தம் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பையன் பயப்படுறான் ஹெட்மாஸ்டரை பார்த்து, அவன் தம் அடிக்க மாட்டான். இவர் அடிச்சுட்டு பையனை, ஏய் எவன்டா சிகரெட் பிடிக்கிறதுன்னு, ஆமாம் இவர் பிடிக்கலையா, சொல்லுவானா மாட்டானா, என்ன சொல்கிறீங்க? ஹெட்மாஸ்டர் ஒழுக்கமானவராக இருக்கும்போது முக்கால்வாசி 90% 100க்கு கிட்ட அறுதி பெரும்பான்மை, 99% ஹெட்மாஸ்டர்ஸுமே ஒழுக்கமாக இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், என்கிட்ட ஃபீட்பேக் இருக்கு. பையன் சொல்கிறான், எங்கள் ஹெட்மாஸ்டர்லாம் வாலாட்ட முடியாது, ஒட்ட அறுத்துருவார். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சார், யாரும் வெளியே உள்ள ஆட்களை பற்றி பேசலை. என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பையன் பயப்படுறான். வாழ்ந்து காட்டுகிற தலைவனாக ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது பையன் நடுங்குறான். குடிப்பழக்கம் இல்லாத ஹெட்மாஸ்டர் தெய்வமாக கும்பிடுறான் பையன். அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி சாப்பிட்டா கூட சிலர் தெரியாமல் சாப்பிட்டுக்குவாங்க. நிறைய பையனுக்கு அவர் ஹெட்மாஸ்டர் சாப்பிட்றதே தெரில, எனக்கு பெருமையாக இருக்குது. அதுலேயும் ஒரு அவையடக்கம், சாயந்தரமாக அப்படியே வீட்டுக்காக போய் ஏதோ கொஞ்சம், ஸ்கூலுக்கு வந்துட்டார்னா அப்படியே ஜம்னு கம்பீரமா கர்ஜனை தான். அப்படி ஒரு ஆள் தேவைப்படுது, அப்படி ஒரு ஆளுமை தேவைப்படுது, அப்படி ஒரு கட்டுக்கோப்பு தேவைப்படுது, அப்படி ஒரு பற்றுக்கோடு தேவைப்படுது. ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஆள் வேணும், ஒரு பர்சனாலிட்டி வேணும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாவட்டம் அப்படின்னா ஒரு கலெக்டர், ஒரு பள்ளி அப்படின்னா ஒரு ஹெட்மாஸ்டர். எங்கள் அப்பா நான் ஸ்கூலில் படிக்கும்போது கணக்கு வாத்தியார் என்னை அடிச்சு விட்டார். நான் சொல்கிறது 1970 கதை. அப்போ அடிகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வராண்டாவில் போட்டு பூட்ஸ் காலில் மிதிப்பாங்க. ஃபுட்பால் ஆடுவார் எங்கள் பிடி மாஸ்டர். யார்? எங்களை பந்தல்ல அடி, அடினா அப்படி அடி, அவ்வளோ அடி வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைன்னா அதுக்கு மேலே அடி விழும். அவர் நல்லா அடிச்சுட்டு டயர்டாகி முடிச்சதுக்கப்புறம், நம்ம வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எழுந்து நன்றி ஐயா. அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே நம்ம வளர்ந்தோம்.